சம்டைம்ஸ் நம்ம ஃபிக்மால ஒரு இமேஜ் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஒரு இமேஜ் கலர் மாத்துறதோ இல்ல ஒரு இமேஜ் ஆல்டர் பண்ற மாதிரியான நீடு வந்து நமக்கு தேவைப்படும். அது ஃபிக்மால இருக்க டூல் மூலயமா பாசிபிள் இல்லை. அதுக்கு தான் ஒரு பிளக்இன் இருக்கு. பிளக்இன்ஸுக்கு போயிட்டு ஃபோட்டோபியா, ஃபோட்டோ பிஇஏ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபோட்டோபியா வரும். ஃபோட்டோபியாவை ரன் பண்ணீங்கன்னா, இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோபியா ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோபியா ஃபிக்மாக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்க மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஃபோட்டோபியாவில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ க்ராப் பண்ணி காட்டுறேன். க்ராப் பட்டன் அழுத்திட்டு இப்போ க்ராப் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இதோட கலர் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். க்ரீனில் இருந்து ஒரு ப்ளூவோ இல்லை வேறு கலருக்கு மாற்றணும்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போயிட்டு மாஸ்டரில் க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சாம்பிள் ஹியூ வச்சுட்டு சாம்பிள் ஹியூ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணேன்னா க்ரீன் வந்து இப்போ ப்ளூவிலேருந்து பர்பிளுக்கு மாறும். ஸோ இப்போ இதை ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ மேஜிக் வேன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகுவது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோபியாவோட பேனலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்துட்டு அப்டேட் ஆகிரும். எடிட் பண்ண இமேஜ் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ க்ராப் பண்ண இமேஜ் வந்துட்டு அதே பொசிஷனில் க்ராப் பண்ணது, கலர் சேஞ்ச் பண்ணது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணது, மூணுமே அப்ளை ஆகி வந்துருச்சு. இதை நம்ம வேணுங்கிற சைஸுக்கு ரீசைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்மாவில். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.